செய்திகள் உங்களுக்காக மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி கிடைக்கின்றன வர்த்தக மையங்கள் கோவிட் பரவல் அச்சத்தினால் கோலாலம்பூர் பெட்டலிங் ஜெயா சுபாங் ஜெயா ஆகிய பகுதிகளில் உள்ள வர்த்தக மையங்கள் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி கிடக்கின்றன மதிய உணவு வேளையில் பிரிக்ஃபீல்ட்ஸ் நியூ சென்ட்ரலில் உள்ள கடைகளில் உணவு உட்கொள்வதற்கும் வாங்குவதற்கும் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படும் ஆனால் இப்போது நியூ சென்ட்ரலில் கூட்டத்தை காண முடியவில்லை நேற்று முதல் பல உணவு கடைகளும் அங்கு மூடியே கிடக்கின்றன சன்வே பிரமிட் கே எல் கேட்வே ஆகிய வர்த்தக மையங்களில் அண்மையில் புதிதாக சிலருக்கு கோவிட் தொற்று பரவியதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து அங்கும் மக்கள் கூட்டம் பெரும் அளவில் குறைந்துள்ளது பெடலிங் ஜெயாவில் ஜெயா ஷாப்பிங் கூட்டம் குறைவாகவே காணப்படுகிறது சில விற்பனை மையங்களில் உள்ள கடைகள் வழக்கமாக இரவு ஒன்பதும் அல்லது பத்து மணி வரை திறந்திருக்கும் கடைகளில் கூட்டம் இல்லாத காரணத்தினால் கடந்த சில நாட்களாக இரவு ஏழு மணிக்கு மேல் கடைகள் மூடப்படுகின்றன வார இறுதி நாட்களில் கூட உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு மகள் அதிகமாக கூடுவார்கள் திங்கட்கிழமை முதல் எழுபது முதல் எண்பது விழுக்காட்டினர் வாடிக்கையாளர்கள் குறைந்துவிட்டதாக வர்த்தகர்கள் கூறுகின்றனர் பல வர்த்தக மையங்களில் செயல்படும் பிரபலமான கடைகள் கூட தற்பொழுது வெறிச்சோடி கிடக்கின்றன அதேபோன்று கே எல் சென்டரிலும் கூட்டம் குறைந்து காணப்படுகின்றது தமிழ் பள்ளி மாணவர்களின் சாதனை நாட்டில் கல்வி தரத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளது தமிழ் பள்ளி மாணவர்களின் தொடர் சாதனைகள் உலகம் போற்றும் வகையில் தமிழ் இனத்திற்கு பெருமை சேர்த்து வருகின்றன அனைத்துலக அரங்கில் புதிய கண்டுபிடிப்புகளால் ஜென்ஜோராம் தமிழ் பள்ளி சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து தமிழ் பள்ளிகளின் வரலாற்றில் தடம் பதித்தது இந்த அடைவு நிலை இந்திய சமுதாயத்திற்கு மட்டும் இன்றி நாட்டின் கல்வி தரத்திற்கே பெருமை சேர்த்திருப்பதாக மலேசிய கல்வி அமைச்சர் விளையாட்டு புறப்பாடம் மற்றும் கலைத்துறையின் இயக்குநர் சைனால் அப்பாஸ் வர்ணித்திருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு சென்று அனைத்துலக ரீதியில் பல அறிவியல் சார்ந்த புத்தாக்க படைப்புகளை படைத்து தமிழ் பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்து வருகின்றனர் கல்வி சார்ந்த படைப்புகளுக்கான அங்கீகாரங்கள் மலேசிய மண்ணுக்கும் பெருமை தேடி தரும் விதமாக அமைகின்றது இதுகுறித்து பாராட்டு தெரிவித்த சைனாஸ் அபாஸ் மாணவர்களிடையே அறிவியல் பாடத்தின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தி சரியான பரிசோதனை முறைகளை கற்பித்து ஆக்க சிந்தனைகளை விதைத்து கண்டுபிடிப்பு புத்தாக்கம் போன்றவற்றில் மாணவர்கள் ஈடுபடுவதை உறுதி செய்யும் அனைத்து தரப்பினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இருக்கும் திறமை அவர்கள் வெளிநாடுகளிலும் சாதனை படைக்க வைக்கும் என்பதை அனைவரும் உணர வேண்டும் அதோடு மாணவர்கள் இது போன்ற போட்டிகளில் கலந்து கொள்வதால் அவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் உள்ளது என்பதையும் மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் நினைவுறுத்தினார் மசூதி பள்ளிவாசல்களில் எஸ்ஓபி சரிபார்க்கப்படும் நாட்டில் கோவிட் நோய் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து மசூதி மற்றும் பள்ளிவாசல்களில் செயல்பாட்டு தர விதிமுறையான எஸ்ஓபி சரிபார்க்கப்படும் என்று பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சுல்கிப்லி அகமது அல் பக்ரி தெரிவித்தார் கோவிட் தொடர்பில் பிரதமர் தலைமையில் தேசிய பாதுகாப்பு மன்றத்துடன் நடந்து சந்திப்பு கூட்டத்தில் மசூதி மற்றும் பள்ளிவாசல்களில் பின்பற்றப்படும் எஸ்ஓபி குறித்து பேச்சுகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் இன்று சனிக்கிழமை ஒரு சமய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் பெர்னாமாவிடம் அவர் இதனை கழகங்களில் மாணவர் சேர்க்கைக்கான நேர்முக தேர்வை ஒத்திவைக்க பரிந்துரை அரசாங்கத்தின் கொள்கைக்கு ஏற்ப புதிய உயர்கல்வி கழகங்களில் புதிய மற்றும் பழைய மாணவர் சேர்க்கைக்கான நேர்முக தேர்வை உடனடியாக ஒத்திவைக்க உயர்கல்வி அமைச்சர் இன்று பரிந்துரைத்திருக்கிறது கடந்த சில தினங்களாக கோவிட் நோய் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டதாக உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் தெரிவித்தார் கோவிட் நோய் சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது எதிர்பாராததாகும் இந்நோய் பரவுவது குறித்த விவகாரங்களை நிர்வகிக்கும் முக்கிய நிறுவனங்களான தேசிய பாதுகாப்பு மன்றம் எம் மற்றும் சுகாதார அமைச்சு உட்பட அனைத்து உயர்கல்விக் கழகங்களின் நிர்வாக தரப்பினரும் முன்னதாக தமது அமைச்சு பேச்சு நடத்தியதாக டாக்டர் நொராயினி குறிப்பிட்டார் பதிவு ஒத்திவைப்பது தொடர்பான உயர்கல்வி கழக தரப்பினரின் முடிவை தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் குமுறல்களை தாம் கருத்தில் கொண்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த ஒத்திவைப்பு நியாயமானது என்பதால் இது தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் நிர்வகிப்பதில் உயர்கல்வி கழகங்கள் நியாயமாகவும் கவனமுடனும் செயல்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் உயர்கல்வி கழகங்களுக்கு வந்தடைந்த மாணவர்கள் தங்களின் தங்கும் இடங்களிலேயே இருக்கலாம் என்றும் பல்கலைக்கழக தரப்பினரின் அடுத்த கட்ட அறிவிப்பிற்கு காத்திருக்குமாறும் அவர் மேலும் கேட்டுக் தங்களின் இல்லங்கள் அல்லது சொந்த ஊர்களில் உள்ள மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு புறப்பு ஒத்திவைக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார் சிலாங்கூரில் தீபாவளி சந்தைகள் மற்றும் பொது உபசரிப்புகளுக்கு அனுமதி மறுப்பு தீபாவளி கொண்டாட்டம் களைகட்ட தொடங்கியதும் அனைவரின் எண்ணத்திலும் தங்களின் வட்டாரங்களில் நடத்தப்படும் தீபாவளி சந்தைகளை முதலில் நினைவுக்கு வரும் தீபாவளிக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் அலங்கரிப்பு பொருட்கள் பலகாரங்கள் என அத்தனையும் இது போன்ற தீபாவளி சந்தைகளில் ஒரே இடத்தில் கிடைக்கும் என்பது இதற்கு காரணமாகும் ஆனால் சிலாங்கூர் மாநிலத்தில் கோவிட் பெருந்தொற்று மறு விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியுள்ளதால் இவ்வாண்டு தீபாவளி சந்தை மட்டுமின்றி பொது உபசரிப்புகளுக்கும் கூடுமானவரை அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் கணபதி ராவ் வீரமான் தெரிவித்திருக்கிறார் சபாவை காட்டிலும் சிலாங்கூர் மாநிலத்தில் கோவிட் பெருந்தொற்றின் சீற்றம் மிகவும் அதிகமாக உள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மெயல் சபரி யாக்கூப் அண்மையில் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் இவ்வருடம் கடைசி வரை பிகே பிபி எனப்படும் மீட்பு நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு தொடர்ந்து அமலில் இருக்கும் எனவே இக்கொடிய தொற்றிலிருந்து விடுபடாத நிலையில் இவ்வாண்டு சிலாங்கூர் மாநிலத்தில் நடத்தப்படும் தீபாவளி சந்தைக்கு அனுமதி வழங்க மாநில அரசு எண்ணம் கொண்டிருக்கவில்லை என்று கணபதி ராவ் தெரிவித்தார் கோவிட் பெருந்தொற்றின் வீரியம் அதிகரித்துள்ள இவ்வேளையில் தீபாவளி சந்தைகள் மற்றும் பொது உபசரிப்புகளை நடத்தினால் மக்களின் நடமாட்டம் அதிகமாகும் இப்போதைக்கு இக்கட்டான சூழ்நிலையில் பொதுமக்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பிற்கு பாதிப்பை விளைக்கும் நடவடிக்கைகளை மாநில அரசாங்கம் முற்றாக முடக்கியுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார் சபாவில் கடுமையான எஸ்ஓபியை அறிமுகப்படுத்த அரசாங்கம் இணக்கம் சபா மாநிலத்தில் மாவட்டங்களை கடந்து செல்வதற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து மேலும் பல கடுமையான செயல்பாட்டு தர எஸ்ஓபிகளை அறிமுகப்படுத்த அரசாங்கம் சனிக்கிழமை இணக்கம் தெரிவித்துள்ளது உணவகங்கள் மற்றும் கடைகள் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை செயல்பட வேண்டும் எனும் சபா அரசாங்கத்தின் ஆலோசனைக்கு ஒப்புதல் அளிப்பது உட்பட இன்னும் சில எஸ்ஓபி தேசிய பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மல் சப்ரியா தெரிவித்தார் அதோடு டாக்ஸி டாக்சிங் மற்றும் உணவு விநியோக சேவைகள் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுவதாக இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார் இந்நிலையில் ஜொகூரில் உள்ள சுல்தான் இஸ்கந்தார் கட்டிட வளாகம் காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை செயல்படும் என்று இன்று நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது சிவப்பு மண்டல பகுதிகளில் இருக்கும் அனைத்து மழலையர் பள்ளிகள் மூடப்படுகிறது நாடு முழுவதிலும் கோவிட் சிவப்பு மண்டல பகுதிகளில் இருக்கும் அனைத்து மழலையர் பள்ளி குழந்தைகள் பராமரிப்பு மையம் மற்றும் சமூக நல இலாக்கா போன்றவை தற்போது மூடப்படுகிறது மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் மத்தியில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சின் ஆலோசனையின் அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அதன் தலைமை இயக்குநர் தத்து முகமது யாசிர் பிடின் தெரிவித்தார் இதுவரை ஆறாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது மாணவர்களை உட்படுத்திய கெடா தெரங்கானு மற்றும் சபாவில் இருநூற்றி எண்பத்தி ஒரு மழலையர் பள்ளிகளும் ஒன்பது குழந்தைகள் பராமரிப்பு மையங்களும் எனினும் இன்னும் சில சிவப்பு மண்டலங்களாக இருக்கும் மழலையர் பள்ளிகள் குழந்தைகள் பராமரிப்பு மையங்களும் சாத்தியம் இருக்கிறது என்று அவர் கூறினார் சுகாதார அமைச்சு அமைச்சிடம் இருந்து அனுமதி கிடைக்கும் வரையில் இந்த மையங்கள் செயல்படாது என்றும் அவர் தெரிவித்தார் மீண்டும் செயல்பட தொடங்கியது முதல் வகுப்பறையின் பரப்பளவை பொறுத்து முப்பதில் இருபது ஐம்பது விழுக்காட்டு வரை வருகையாளர்கள் அனுமதிக்கப்படுவது உட்பட நிர்ணயிக்கப்பட்ட செயல்பாட்டு தர விதிமுறையை பின்பற்றி இந்த மையங்கள் இயங்கின நாடு முழுவதிலும் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் மாணவர்களை உட்படுத்தி பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் வகுப்பறைகள் இருக்கின்றன ஷாபி அப்துல்லாவின் பண மோசடி வழக்கில் பத்து சாட்சிகள் வழக்கறிஞர் முகமது ஷாபி அப்துல்லா சம்பந்தப்பட்ட ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கிட் நிதி மோசடி பொய்யான அறிக்கையை தாக்கல் செய்த வழக்கில் அரசின் சார்பில் பத்து பேர் சாட்சியம் அடிக்க அழைக்கப்பட்டுள்ளனர் இதனை அரசின் துணை வழக்கறிஞர் அப்துல் அசீஸ் உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது ஜாமில் ஹுசேனிடம் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் பதிமூனாம் தேதி அவ்விரு குற்றங்களையும் ஷாபியின் மீது செஷன்ஸ் நீதிமன்றம் சுமத்தியது முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிடம் இருந்து ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் சட்ட விரோதமாக பெற்றதாக அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டது அதன் பின்னர் அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தின் விசாரணைக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கில் ஷாபியின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சாரா அபிஷேகம் இவ்வழக்கு சம்பந்தமாக இரு மேல்முறையீடுகள் செய்யப்பட்டிருப்பதாலும் நஜீப் சம்பந்தப்பட்ட இருநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரிங்கிட் சம்பந்தப்பட்ட ஒன் டி பி வழக்கில் அவர் ஆஜராக வேண்டியிருப்பதாலும் வழக்கை அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கும்படி கேட்டுக் கொண்டார் அக்கோரிக்கையை பரிசீலித்த நீதிபதி வழக்கை அடுத்த ஆண்டு மே ஏழாம் தேதிக்கு மாற்றியதோடு வழக்கு பத்து நாட்களுக்கும் நடைபெறும் என்று அறிவித்தார் அலுவல் பயணங்களுக்காக மட்டுமே மலேசியாவிற்குள் நுழைய அனுமதி கோவிட் பெருந்தொற்றை தொற்றை தொலைக்கும் நோக்கில் அமைச்சர்கள் மற்றும் அவர்களுக்கு மேல்நிலையில் இருப்பவர்கள் அலுவல் பயணங்களை மேற்கொள்வதற்கு மட்டுமே மலேசியாவர்களுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய பாதுகாப்பு மன்றமான எம் கே என்னின் சிறப்பு குழு முடிவெடுத்துள்ளது எனினும் அனைத்துலக விமான நிலையத்திற்கு நுழைவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பே அவர்கள் ஸ்வாப் சுகாதார பரிசோதனையை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்று தற்காப்பு அமைச்சர் டாக்டர் இஸ்மேல் சப்ரி தெரிவித்தார் பிரதிநிதிகள் விமான நிலையத்திலிருந்து நிகழ்வு நடைபெறும் இடங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு மீண்டும் விமான நிலையத்திற்கு சென்று தங்கள் நாடுகளுக்கு திரும்ப அனுப்பப்படுவார்கள் என்று அவர் கூறினார் நிர்ணயிக்கப்பட்ட செயல்பாட்டு தர விதிமுறை எஸ்ஓபிகளை பின்பற்றி சிறப்பு பணிகளுக்காக மட்டுமே வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்மாயில் குறிப்பிட்டார் எனினும் அவர்கள் நாடு திரும்பிய பிறகு நாட்களுக்கு கட்டாய உட்படுத்தப்படுவர் கோவிடிலிருந்து நாட்டை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் கோவிட் நோய் பரவலை முடிந்தவரை கட்டுப்படுத்தும் மற்றும் அதிலிருந்து நாட்டை பாதுகாக்கும் முயற்சிகள் அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று பிரதமர் தான்சி முகிதின் யாசின் அளித்தார் இலக்கிடப்பட்ட கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட இடங்களில் உள்ள சிறைகளிலும் அடையாளம் காணப்பட்ட மற்றும் கட்டுப்பாட்டில் இருக்கும் புதிய தொற்றுகள் பதிவான இடங்களிலுமே இந்த கோவிட் நோயின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டின் புதிய கோவிட் நோய் சம்பவங்களும் அதன் மொத்த எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைகிறது தற்போது நாட்டில் நோய் தொற்று கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலையில் சுகாதார அமைச்சின் பொது சுகாதார கண்காணிப்பு நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களின் ஒத்துழைப்பின் வழி இதை மேலும் கட்டுப்படுத்தலாம் என தான் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட பகுதிகள் அவ்வப்போது கண்காணிக்கப்படுவதோடு நோய் கண்டவர்களை அடையாளம் காணவும் அவர்களை தனிமைப்படுத்தவும் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களை கண்டறியும் தீவிரமான நடவடிக்கைகளும் உள்ள சிறைச்சாலையின் கைதிகளையும் ஊழியர்களையும் உட்படுத்தியது இந்திய சம்பவங்கள் சபா மற்றும் தீபகற்ப மலேசியாவில் உள்ள இதர மாநிலங்களில் பதிவானது சுகாதார அமைச்சின் தகவல் படி இரண்டாம் தேதி அக்டோபர் வரை சபாவில் இருந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது சம்பவங்கள் பரவியது இது நாட்டில் பரவிய மொத்த கோவிட் சம்பவங்களில் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு விழுக்காட்டாகும் என்றார் பிரதமர்